பிரதமர் மோடிக்காக போய் பஞ்சாயத்து பண்ணுறாரு. போயிட்டு ஓய்வு ரெட்டிக்கிட்ட போயிட்டேன்னா, நீங்கள் வந்து பிரதமர் இப்படி விரும்புகிறாரு, எனவே நம்ம மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க தேவையில்ல, நீங்கள் அதை வந்து குறைங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு, எப்பா உன் பாஸ்கிட்ட போய் சொல்லி இந்த வேலை என்கிட்ட ஆகாது, இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்படி அவர் சொன்னதாக பிவிஆர் சுப்பிரமணியமே அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அரசியல் சட்டவிரோதமான செயல்பாடு அது. அந்த செயல்பாடு தான் நீங்கள் வெளிச்சத்துக்கு உருவந்துருக்கு. இது எப்படி அப்படி அவர் பேசுறதுக்கான எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. கிட்டத்தட்ட பிரதமரான முதல் ஆண்டிலே இருக்குன்னா அப்பட்டமாக அவர் வந்து அரசியலமைப்பு சாசனத்தை மீறுகிறார் என்பதை பிவிஆர் சுப்பிரமணியம் அவருடைய பேச்சு வந்து வெளிப்படுது. சட்டவிரோதமாக பஞ்சாயத்து பண்ணுறாரு, தகராறு பண்ணுறாரு மோடி அவர்கள். அதை ஒரு நேர்மையான அதிகாரி வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அரசியலமைப்பு சட்டத்திற்குப்படி தான் செயல்படுவேன் உறுதியாக இருந்ததுனால அந்த அது வந்து நாடாளுமன்றம் வருது. நாடாளுமன்றத்தில் அப்படியே மாற்றி பேசுகிறார் மோடி. தான் தான் வந்து மாநிலங்களுக்கு நிதி வாங்கி கொடுத்தது போன்ற ஒரு நடித்து அவர் பேசியிருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. ஒரு இளம் பெண் வந்துனா அவ்வளோ கொடூரமான முறையில் வந்து ஆதிக்க சாதி இளைஞர்களால் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் சட்டத்தில் ஆட்சி நடத்தும் இந்த நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அரசு அதிகாரமும் ஆளுங்கட்சி இணைந்து அந்த கொடுவருக்கும் பழைய மறைப்பிற்கும் பாலியல் பலாத்காரத்தின் எல்லா விதமான கேடுகட்ட செயலில் ஈடுபட்டால் இதுதான் கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு என்பதுன்னா ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட உரிமை, அதை அவங்க செய்ய வேண்டிய விஷயம். அதை வந்து சுய அரசியல் லாபத்திற்காக மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து அதை பயன்படுத்திருப்பதுன்னா ஏற்கத்தக்கதல்ல. ஏற்கனவே 400 ஆண்டுகளாக இருந்த ஒரு பாபரை புசுதியை இடித்து விட்டு தான் நீங்கள் கோவிலில் கட்டுறீங்க. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே வந்துருன்னா இது பெரும் சட்ட விதி மீறல். அந்த மசூதியை இடித்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. என்ன நடவடிக்கைகள் இருந்த அரசாங்கம் ஒரு அறிவியல் பாடப்பட்டதை, வரலாற்று பாடப்பட்டது, மொழி பாடப்பட்டது படிக்கும்போது எதையெல்லாம் அவருடைய சிந்தனையை தூண்டும் விதமாக இருக்குமோ அந்த பாடப்பகுதிகள் எல்லாம் நீக்கக்கூடிய வேலையை வந்து ஒன்றிய அரசாங்கம் செய்துவிட்டது. சிபிஎம் நேரர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சொல்வதை தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் செய்திகளும் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண் அரசியலை நாம் பேசி வாய்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஜி செல்வா நம்முடன் இணைந்திருக்கிறார். தொலை வணக்கம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து ஜனவரி 31 தொடங்க இருக்கிறது. முதல் முறையாக குடியரசுத் தலைவர் பேச இருக்கிறாங்க. கடந்த மாதங்களில் வந்து சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்ற மையம் அவங்க வந்து ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த கருத்தரங்கத்துல வந்து மாநிலங்களுக்கான நிதியை வந்து பிரதமர் மோடி வந்து குறைக்க சொன்னாரு. நிதி ஆயோக் தலைவர் வந்து சுப்பிரமணியம் வந்து பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எல்லா ஊடகங்களும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து விவாதிக்க வேண்டிய செய்தி என்ன இதுதான், அதாவது பிவிஆர் சுப்பிரமணியம் பேசிதான் விவாதிக்கப்படணும். ஆனால் இன்றைக்கு ஊடகங்களும் இல்லை வந்துன்னா பெரும்பாலான அரசியலும் இது குறித்து பேசாமல் மௌனம் சாதிக்கிறார்கள். ஏன் இந்த பிரச்சனையை அவர் முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டியிருக்குன்னா, பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பிஎம்ஓ ஆஃபீஸுடைய இணை செயலாளராக இருந்தவர், நித்தி ஆயோக்கில் வந்து சிஓவாக இருந்தவர்கள். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு கருத்தரங்கத்தில் அவர் பேசின பேச்சு தான் இன்றைக்கி வந்து வெளியே வந்திருக்குது. அந்த கருத்தரங்கம் யார் நடத்தின கருத்தரங்கம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சிபினோட சென்டர் ஃபார் சோஷியல் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் எனக்கூடிய ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நடத்தின ஒரு கருத்தரங்கத்தில் கடந்த வருடம் வந்துனா பிவிஆர் சுப்பிரமணியம் அவர் பேசியிருக்காரு. அவர் பேசின வீடியோவே இப்போ வந்து வெளியே இருக்குது அது. ஆனால் சிஎஸ்சிபி அந்த அஃபிஷியல் யூடியூப் சேனல்லேருந்து அந்த வீடியோ வந்து எடுத்துட்டாங்க. அவங்க வந்து இது பிரச்சனையான ஒன்று. இது நடந்த விவரங்கள் முழுக்க ஒன்று அல் அஜீரா பத்திரிகை வந்துன்னா விரிவாக வெளியிட்டிருக்காங்க. பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து 2013 வந்து 14th நிதிக்குழு வந்து அமைக்கப்படுகிறது. 14th நிதிக்குழு அமைக்கப்படும் பொழுது அன்றைக்கு வந்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக தான் மோடி இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிதிக்குழுக்கள் வந்து மாநிலங்களுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய வேலையில் ஒரு முக்கியமான வேலை. அப்போ மோடி அவர்கள் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசு வந்து மாநிலங்களுக்கு 50% நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வந்து அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பேசுகிறார். ஆனால் இந்த நிதிக்குழு பரிந்துரையை கொடுக்கும் பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறார். ஸோ பிரதமர் ஆன பிறகு இவர்கிட்ட வந்துன்னா நிதிக்குழுடைய பரிந்துரைகள் வருகிறது. அந்த நிதிக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தான் நிதிநிலை அறிக்கை உருவாக்கணும். அந்த நிதிநிலைக்கு அறிக்கை உருவாக்கும் போது இந்த ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்களுக்கு 42% வகையில் அளவில் வந்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கு.
மோடி என்ன பண்ணுறாருன்னா, பிரதமர் ஆடணுன்னு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க வேண்டியதில்லைன்னு அவர் முடிவெடுக்கிறார். ஏன் நான் 42% கொடுக்கணும், நிதி கொடுக்க தேவையில்ல, அது 32%, 33% குறைக்கிறேன்னு சொல்லிட்டு மோடி என்ன பண்ணுறாருன்னா, சுப்பிரமணியம் இப்போது இந்த பேச்சு வெளியாக இல்லையா, சுப்பிரமணியத்தில் சொல்லி நீ போயிட்டு நிதி குழுனுடைய அன்றைக்கு ஆணையராக இருந்தக்கூடிய வந்து ரெட்டி அவர்கிட்ட போய் பார்த்தோன்னா நீ வந்து பேசு. மோடி அவர்கள் அப்போ என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது 50% மாநிலங்களுக்கு நிதி கேட்ட மோடி பிரதமரான பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னா, 50% மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவுக்கு வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, பிவிஆர் சுப்பிரமணியத்தை சொல்லி நீங்கள் போயிட்டு என்னன்னா வந்து அந்த ஒய்வி ரெட்டி அவர் தான் ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன், வந்து அவர்கிட்ட போய் பேசி 42% ரிப்போர்ட் கொடுத்ததை 32% மாற்றி கொடுங்கன்னு சொல்லி வற்புறுத்த சொல்கிறார். அப்போ பிவிஆர் சுப்பிரமணியன்னா பிரதமர் மோடிக்காக போய் பஞ்சாயத்து பண்ணுறாரு, போயிட்டு ஒய்வி ரெட்டிக்கிட்ட போய் என்னன்னா, நீங்கள் வந்து பிரதமர் இப்படி விரும்புகிறாரு, எனவே நம்ம மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க தேவையில்ல, நீங்கள் அதை வந்து குறைங்கன்னு சொல்கிறார். அவர் சொல்லியிருக்காரு, எப்பா உன் பாஸ்கிட்ட போய் சொல்லி இந்த வேலை என்கிட்ட ஆகாது, இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இப்படி அவர் சொன்னதாக பிவிஆர் சுப்பிரமணியமே அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இப்போ பிரச்சனை என்ன, ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்முடைய அரசியல் அமைப்பு சாசனத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய விதிகள் கீழ் தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கப்படுகிறது. இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை இன்னும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும், திருத்தலாம் கூடாது. ஒன்ஸ் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துனோன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா நிராகரித்து விட்டு மீண்டும் ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் நியமித்து அறிக்கைப்பட்டு தான் பண்ண முடியும். இதுதான் அரசியல் அமைப்பு சட்டம் கொடுக்குற விஷயங்கள். பிரதமராக மோடி ஆன உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகளை, அடிப்படை வழிகாட்டுகளை அப்பட்டமாக பிரதமர் மோடி அவர்கள் மீறியிருக்கிறார். இது அப்பட்டமான அரசியல் சட்டவிரோதமான செயல்பாடு. அந்த செயல்பாடு தான் இன்றைக்கி வெளிச்சத்துக்கு உருவந்திருக்குது. இது எப்படி அப்படி அவர் பேசுறதுக்கான எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. கிட்டத்தட்ட பிரதமரான முதல் ஆண்டிலேயே வந்தீங்கன்னா அப்பட்டமாக அவர் வந்து அரசியலமைப்பு சாசனத்தை மீறுகிறார் என்பதை பிவிஆர் சுப்பிரமணியம் அவருடைய பேச்சு வந்து வெளிப்படுத்தியிருக்கு, ஒன்று. ரெண்டாவது, அவர் வந்து பிவிஆர் சுப்பிரமணியம் அந்த வீடியோவில் பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் இன்னொரு கட்டத்தில் என்ன பேர் சொல்லணும்னா, நம்முடைய நிதிநிலை இருக்கிற பட்ஜெட் அதை பற்றி பேசும்போது லேயர் லேயரில் அதில் பல பொய்கள் இருக்குது, அது ஆங்கிலத்தில் சொல்கிறார், அந்த பொய்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி அதானினுடைய அந்த ஊழல் வெளிக்கொண்டு வந்த ஹின்டன்பர்க் நிறுவனம் போன்ற ஒரு நிறுவனம் வந்து நம்முடைய நிதிநிலை அறிக்கையெல்லாம் ஆய்வு செய்தால் பல பிரச்சனைகள் வெளியே வரும்னு சொல்லிட்டு, பூதாகரமாகும்னு சொல்லிட்டு பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் பிரதமரனுடைய பிஓஎம் ஆஃபீஸோட இணை செயலாளர் இருந்தவர், நிதி ஆயோகோட சிஇஓ இருந்தவர் அவர் வந்து பேசியிருக்கிறார். இதெல்லாம் வெளிப்படையாக வந்திருக்கக்கூடிய செய்திகள். அப்போ கிட்டத்தட்ட நம்ம நாட்டினுடைய இறையாண்மையை, இந்திய நாட்டுடைய பொருளாதார கட்டமைப்பையே ஆட்டி படைக்கக்கூடிய வகையில் வந்துன்னா பல்வேறு விஷயங்களை பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இது குறித்தெல்லாம் விரிவான விவாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு தார்மீகமாக பிரதமரே தன்னை வந்து தண்டனைக்கு உட்படுத்தி கொள்ளப்பட வேண்டிய விஷயம் இருக்குது. ஆனால் மோடி அப்படி செய்வாரான்னு தெரியல. ஆனால் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பெரிய, அதாவது நம்ம பிரியாணி ஆஃப் பிளேட் பிரியாணி வாங்கி வச்சிங்களேன், பிரியாணிக்குள்ளே என்ன பண்ணுவோம், லெக் பீஸ் இருக்கும், இல்லை கறி இருக்கும், இல்லை முட்டையை வைப்பாங்க. பிரியாணிக்குள்ளதான் வந்து என்னன்னா கறியை மறைக்க முடியும், லெக் பீஸை மறைக்க முடியும், லெக் பீஸ்லேயே பிரியாணி மறைக்க முடியும்னா மோடி கிட்ட தெரிஞ்சுக்கணும். மோடி என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிவிஆர் சுப்பிரமணியத்துடைய பஞ்சாயத்தை வந்து ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் ஒத்துக்கொள்ளாதனால உடனடியாக அவங்க என்ன பண்ணனா, பட்ஜெட் அறிக்கையை திரும்பி மாற்றுறாங்க. இவங்க நினச்சாங்கன்னா ஒய்வியர் ரெட்டியை வந்து இது பண்ணி மாற்றிடலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நிதிநிலை அறிக்கையை தயார் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அவர் ஒத்துக்கலன்னு சொன்ன பிறகு அவசர அவசரமாக 48 மணி நேரத்தில் அந்த பட்ஜெட் இவங்க தயார் பண்ணி அறிக்கைகளை நாடாளுமன்றம் சமர்ப்பிக்கிறாங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த இணையதளத்தில் போய் பாருங்கள், லோக்சபா அந்த இது அன்னைக்கு மோடி பேசினதை, பிப்ரவரி 27, 2015 அன்று வந்து மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். நாடாளுமன்றத்தில் என்ன பேசுகிறாருன்னா, நிதி இந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல 1008 பிரச்சனை இருந்தது, மாநிலத்துக்கெல்லாம் நிதி கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் நான் தான் முடியவே முடியாது மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கறது. அவர் இதில் பேசுகிறார், ரொம்ப அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுகிறார். எவ்வளோ பணம், எவ்வளோ பெரிய பணத்தை நான் கொடுத்துருக்கேன் தெரியுமா, 42% மாநிலங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கிறது சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல மாநிலங்களில் கஜானாவில் வச்சுக்கிறதுக்கே 10 அளவு துட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு, எப்பா என்னம்மா நீ உலக மகா நடிகனியா, நம்ம பிரதமர் பின்னாடி வந்து பார்த்து துட்டே கொடுக்காத, மாநிலங்களுக்கு நிதி கொடுக்காத, ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த பரிந்துரையை நீக்க வேண்டும் என்று சொல்லி சட்டவிரோதமாக பஞ்சாயத்து பண்ணுறாரு, தகராறு பண்ணுறாரு மோடி அவர்கள். அதை ஒரு நேர்மையான அதிகாரி வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத, நான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இப்படி தான் செயல்படுவேன் உறுதியாக இருந்ததுனால அது வந்து நாடாளுமன்றத்துக்கு வருது.
நாடாளுமன்றத்தில் அப்படியே மாற்றி பேசுகிறார் மோடி. தான் தான் வந்து மாநிலங்களுக்கு நிதி வாங்கி கொடுத்தது போன்ற ஒரு நடித்து அவர் பேசியிருக்கக்கூடிய சூழல் வந்து பார்க்க முடிகிறது. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க பிரதமர் மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினா இந்திய அரசியலமைப்பு சாசனம் வந்து வழங்கக்கூடிய அனைத்து முற்போக்கு அம்சங்களையும் சீர்குலைக்கூடிய வேலையை அவங்க வந்து ஆரம்பத்தையும் செய்துட்டு வருகிறாங்க. அதில் குறிப்பாக மாநில சுயாட்சிகள், ஒவ்வொரு மாநிலங்களுடைய சுயாட்சி உரிமையை தகர்த்து மத்தியத்துவப்பட்ட ஒரு அரசு கட்டமைப்பு உருவாக்குவது தான் பாஜகவுடைய விருப்பமாக இருக்குது. இப்போ அந்த பேட்டிலேயே அவர் என்ன கூட்டத்தில் பிவிஆர் சுப்பிரமணியம் சொல்கிறாருனா, ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையெல்லாம் வந்த பிறகு மாநிலங்கள் வந்து நிதி இல்லாமல் திண்டாடுது அப்படின்றத பிவிஆர் சுப்பிரமணியம் குறிப்பிடுகிறார். இப்போ ஏன் அந்த நிதி ஒதுக்கீடு மத்திய அரசாங்கம் வந்து மாநிலம் கொடுப்பதை குறைக்கிறாங்கன்னா, எல்லாமே மத்திய அரசை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாகிறார். ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துடைய சுயேட்சையான செயல்பாடை சீர்குலைக்கக்கூடிய வேலையை பிரதமராக மோடி அவர்கள் வந்த நாள் முதல் செய்தவர்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இதனுடைய விஷயம் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னன்னா, அதனுடைய அது பிகைண்ட் தி சீன்ல எந்த அளவுக்கு சட்டவிரோதமாக ஒரு பிரதமர் செயல்பட்டிருக்க என்பதை அப்பட்டமாக பிவிஆர் சுப்பிரமணியத்தினுடைய அந்த பேச்சு வந்து, அதாவது வந்து இந்த பேச்சு வந்து லீக் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அவர் பேசின பேச்சு வந்து அந்த சிஎஸ்சிபி யூடியூப் சேனல் இருந்தது ஜனவரி மாதம் வரைக்கும், அந்த அந்த ஆரம்பத்தில் இருந்ததுக்கு எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னா, ஒரு 500 பேர் தான் பார்த்துருக்காங்க அந்த வீடியோ. அதிகபட்சம் 500 பேர் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோவை எடுத்து ஒரு பத்திரிகையாளர் அமைப்புனா, எப்பா நீ சொல்லியிருக்கிறதுலாம் சரியா தப்பான்னு சொல்லிட்டேன்னா, அவங்க வந்து கொஷின் அனுப்புகிறாங்க, விளக்கம் கேட்குறாங்க. அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ன்றக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து சுப்பிரமணியத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி விளக்கம் கேட்குறாங்க, இப்படிலாம் பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு விளக்கம் கேட்டோன்னே, ஐயோ நம்ம பேச்சு இவ்வளோ வெளியே வந்துச்சேன்னு சொல்லிட்டு உடனே அந்த யூடியூப் சேனலில் இருக்கிற அந்த வீடியோவை நீக்கிட்டாங்க. அப்படி இப்போ வந்ததே என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம யாரும் போய் கண்டுபிடிக்கல, நம்ம யாரும் ரகசியமாக டேப் வச்சு ஒட்டு அடிக்கலை, இல்லை வேற யாரோ ஒருத்தர் பொருளாய்வு பண்ணி கிடைக்கல. அந்த பிவிஆர் சுப்பிரமணியன்ற பேசின பேச்சு அப்படியே இருக்கின்றது, அப்படியே எடுத்து இந்த விஷயம் வந்திருக்கின்றது. இது வந்து மிகுந்த வந்து என்னென்னா, வந்து நம்மளுடைய நாட்டினுடைய இறையாண்மை சீர்குலைக்கக்கூடிய வேலையை பிரதமர் மோடியும் பாஜகவும் எப்படி ஆரம்ப காலம் போட்டு செயல்பட்டதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து ஒரு இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கத்ராஸ் வழக்கு வந்து இந்தியா முழுவதும் ஒரு பேசும் வழக்காக இருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தாகரத் வந்து போய் நேரில் சந்திச்சு பத்திரிகை செய்தியும் வெளியிட்டு இருக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஹத்ராஸ் வழக்கு என்பது என்னென்னா, வந்து 2020 கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 14 உத்தரப்பிரதேசம் மித்ராஸ் என்ற பகுதியிலனா ஒரு தலித் இளம்பெண் என்னென்னா, அவங்க வந்து ஆடு மாடு மேய்க்கக்கூடிய அந்த பணிகளுக்காக போகும்போது என்னென்னா, அந்த சமூகத்து உயர் சாதியை சார்ந்த என்னென்னா ஒரு 4 இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இளம்பெண்ணை வந்துன்னா பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க, அவங்களுடைய முதுகெலும்பு உடைக்கிறாங்க, நாக்கு அறுக்கிறாங்க. மிகப்பெரிய அயோக்கியத்தனமாக கொடூரமான முறையில் தலித் பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட உயிரற்ற நிலையில் அந்த பெண் வந்துடுன்னா மருத்துவமனையில் வந்து சேர்க்கப்பட்டு மருத்துவமனையில் வந்து இறக்குறாங்க. இறந்த உடனே என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த பிரச்சனையை வந்து இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜக அரசாங்கம் எல்லாம் மூடி மறைச்சி அந்த பெண்ணை வந்துன்னா உடனடியாக வந்து அந்த தகனம் அந்த பாடியை வந்து எரிக்கிறக்கூடிய வேலையை வந்து அவங்க முடிச்சிடறாங்க. விஷயம் வெளியே வர உடனே இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த இது பெரிய பிரச்சனையாகி எல்லா தரப்பில் வந்து விவாதிக்காகும் போது ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா, அந்த மாவட்ட ஆட்சியர்லேருந்து ஏடிஜிபி முதற்கொண்டு அத்தனை பேர் என்னென்னா, அந்த பெற்றோர்களை போயிட்டு பெண்ணினுடைய பெற்றோர்களை மிரட்டக்கூடிய வேலை செய்தார். நீ உயிரோட இங்கே இருக்க முடியாது, இன்றைக்கி மீடியாக்காரன் வருவான், நாளைக்கு வரமாட்டான், நீ பாதுகாப்புன்னு சொல்லி இருந்த ஒரு ஒரு இளம் பெண் வந்துனா அவ்வளோ கொடூரமான முறையில் வந்து ஆதிக்க சாதி இளைஞர்களால் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய இந்த நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த அரசு அதிகாரமும் ஆளுங்கட்சியும் இணைந்து அந்த கொலையை மறைப்பதற்கும் அந்த பாலியல் பலாத்காரம் மறைப்பதற்கும் எல்லா விதமான கேடுகட்ட செயலில் ஈடுபட்டார்கள். இதை எடுத்து நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் விடுத்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நேரடியாக அந்த குடும்பத்துடன்றாங்க போராட்டம் நடத்தணும், பல்வேறு அமைப்புகள் அது இயக்கம் நடத்தினாங்க. அப்போ அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து சில தீர்ப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, வந்து உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் வழிகாட்டி இருந்தது. அதில் வந்து பார்த்தோம்னா, அந்த குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உங்களுக்கு வேலை கொடுக்கணும், வீடு கொடுக்கணும் என்பதுக்குரிய வழிகாட்டுகள்லாம் வந்து நீதிமன்றம் தெரிவிச்சிருந்தது. ஆனால் அந்த நீதிமன்றம் தெரிவித்த எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, வந்து உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து செய்யவே இல்லை.
அந்த குடும்பத்தை நேரடியாக வந்துடணும்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களோட பிருந்தா காரத்தும் சுபாஷ் நேருவையும் நேரில் போயிட்டு அவங்கள போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த குடும்பத்தினுடைய வீடுகள்லாம் ஃபோட்டோஸில் வந்துருக்கு. எவ்வளோ வறிய நிலையில் அந்த தலித் குடும்பம் இருக்குது. தன்னுடைய பெண்ணை வந்து இழந்திருக்கிறார்கள். அந்த பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா, கொலை செய்யப்பட்டிருக்கார்கள். நீதிமன்றத்தின் மூலயமாக கொடுக்கப்பட்ட சட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து குற்றம் செய்யப்பட்ட போல் இருக்கின்றோம், குற்ற செய்தவர்கள் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள், இதுவாக எங்களுக்கு கிடைச்சக்கூடிய நீதினு சொல்லிட்டு அந்த குடும்பம் வந்து நம்முடைய மார்க்சிஸ்ட் கட்சியோட தலைவர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறார்கள். எனவே பிருந்தா காரத் என்ன சொன்னால், அந்த வீட்டில் இருந்து தான் அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க, பத்திரிகையில் சொல்கிறாங்க. இது வந்து நீதிமன்றம் வந்து நான் கொடுத்தக்கூடிய எந்த விதமான செயல்பாடு இங்கே நடக்கலை என்பதை வந்து குற்றம் சாட்டி, இத்ராஸ் அந்தவுடைய அந்த இளம்பெண்ணுடைய வழக்கில் வந்து இன்னும் வந்து நீதி கிடைக்கல என்பது தான் வந்து பிருந்தா காரத் அவர் சுட்டிக்காட்டுகள். இதே இதை நம்ம எங்கேயும் பார்க்கணும், பில்கிஸ் பானு விஷயத்தில் பார்க்க முடியும். இப்போ பில்கிஸ் பானு வழக்குலையும் பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு குஜராத்தில் வந்துன்னு சொன்னால் வந்து அந்த பில்கிஸ் பானுடைய எந்த அளவுக்கு குற்றுயிரும் குலையுரமாக அவங்க வந்து நீதிமன்றத்தை போய் நாடினோன்னு தான் அவங்க என்னென்னலாம் அன்றைக்கி வந்து பிஜேபி காரில் செய்தான் தெரிகிறது. குடும்பத்தையே வந்து குடும்பத்தில் இருக்க பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து பிஞ்சு குழந்தையை வந்து அடித்து மண்டையை ஒழித்து கொலம் செய்த கயவர்கள்லாம் வந்துன்னா நீதிமன்றத்தில் வந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு சிறைக்கு போனாங்க. ஆனால் சிறைக்கு போன நபர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஜராத் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டாங்க. அதை திருப்பி சுப்ரீம் கோர்ட் வழக்கு போனோன்னே சுப்ரீம் கோர்ட் வந்துடுன்னா இது தப்பு, நீங்கள் வந்து அயோக்கியத்தனமான வேலை பண்ணிருக்கீங்க, முதல்ல வந்து 5 நாளில் வந்து ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னால் இப்போ என்ன பேசுகிறாங்க அந்த அயோக்கியர்கள், அந்த கொலை செய்தவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள்னா வயசு காரணங்காட்டி எனக்கு வந்து இன்னும் ஜெயிலுக்கு போகிறது டைம் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி ஆளக்கூடிய குஜராத் மாநிலத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளம் பெண்களுடைய பாலியல் பலாத்காரம் பிரச்சனையாக இருக்கணும், மனித உரிமை மீறப்போதுன்னா அப்பட்டமாக அயோக்கியத்தனமாக பாஜக செயல்பட்டு கொண்டிருப்பது தான் அந்த சாட்சி. இதே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக விமர்சிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சிப்பது மட்டும் இல்லை, பொது சமூகம் வந்துடனா இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான அட்டூழலுக்கு எதிராக கிளர்ந்தெழ வேண்டிய அவசியம் இருப்பது தான் இந்த செயற்பாடுகள் நமக்கு தெரிவிக்கிறது. இன்னைக்கு உதயநிதி சமீபத்தில் ஒரு பிரஸ்ல சொன்னது என்னென்னா, நீங்கள் ராமர் கோயில் கட்டுங்க, ஆனால் மசூதி இடித்து கட்டாதீங்க, அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. அதற்கு பதிலாக அண்ணாமலை வந்து ராமர் கோயில் சம்பந்தமாக பேசுவதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறது? இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல நமக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு எங்கேருந்து பார்க்கணும்னா 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முதல் நாள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி வந்து இது குறித்து பேசியிருக்கார். அப்போ அவர் பேசின பேச்சு என்னன்னு சொன்னால், அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. அயோத்தியில் ராமர் கோயில் வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு அதில் ஒரு எதிர்ப்பும் இல்லை, ஆனால் பாபர் மசூதி இடித்து தான் கோயில் கட்ட வேண்டும் என்றால் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம். இப்போ 92 கலைஞர் என்ன ஸ்டாண்ட் எடுத்து பேசினாரோ அதை தான் இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இது ஒன்று. இன்னொரு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதி பேசுனதுக்கு ஏற்கிறாரா இல்லைன்னு அண்ணாமலை இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்து மதத்தினுடைய ஆன்மீக தலைவர்களாக கருதக்கூடிய சங்கராச்சாரியர்கள்லாம் வந்து என்னன்னா இந்த ராமர் கோயில் திறப்பு குறித்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ அந்த சங்கராச்சாரியர்கள் இருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில இணைய எதிர்ப்பு ஒரு விரிவான பேட்டி கொடுத்துருக்குறாங்க ராமர் கோயில் கட்டுவது குறித்து. அந்த ராமர் கோயில் கட்டுவது மட்டும் இல்லை, திறப்பு விழா குறித்து அவர்கள் வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறாங்க. ஒன்று, திமுக தரப்புலேருந்து உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்து அல்லது கலைஞர் அவருடைய பார்வை. ரெண்டாவது, ஆன்மீக பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீங்கள் யார் போயிட்டு வந்து கோயிலை திறக்கிறது, இது மதம் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, நாங்கள் தானே மத தலைவரை தான் கட்டணும். அது மட்டுமல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா ரிலிஜியஸ் இந்துஸ் மத நம்பிக்கை உள்ள இந்துக்கள் வந்து என்னன்னா இந்த ராமர் கோயில் திறப்பு நிகழ்வு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அரசியல் மயப்படுத்தப்பட்ட இந்துக்கள் வேண்டுமென்னால் இந்த நிகழ்ச்சி ஏற்றுக்கொள்வான்னு சொல்லிட்டு சங்கராச்சாரியர் பேசுகிறார். இப்போ சங்கராச்சாரியருக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? சங்கராச்சாரியர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இது இந்த சமய விதிகளுக்கு புறம்பாக நடந்துருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. ஆகம நீங்களானாலும் ஆகம விதி ஏற்றுக்கல, ஆனால் சங்கராச்சாரியர் சொல்கிறாரு இந்து மத நம்பிக்கையுடையவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஆகம விதிகளுக்கு வந்து என்னன்னா இந்த கோயில் இது பண்ணலை. அது மட்டும் இல்லை, கோபுர கலசமே வந்து இன்னும் கட்டப்படாத நிலையில் நீங்கள் வந்து ஆலயத்தை திறக்கக்கூடாது எப்படின்னு சொல்லிட்டு சமய நம்பிக்கை உள்ள இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த புரோகிதர்கள் சங்கராச்சாரியர்கள் இன்றைக்கு ராமர் கோவில் திறக்கிற விழாவை வந்துடனா அவங்க எதிர்க்கிறாங்க. அந்த திறப்பு விழா நிகழ்வே வந்துடனா மத நம்பிக்கைகளுக்கு எதிரானது என்ற ஒரு இடத்துல வந்து சங்கராச்சாரியர் பேசுகிறார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடவுளை வணங்குவது விரும்பி கோயிலுக்கு செல்வது என்பதுனா
எந்த அரசியல் கட்சியும் தடுக்க போறதில்ல, தடுக்கவும் முடியாது. அது அவருடைய உரிமை. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து அந்த உரிமையை கொடுத்திருக்கிறது. ராமர் கோயிலுக்கு போகும்பொழுது அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள். ஆனால் இங்க பாஜக என்ன செய்திருப்பன்னா, ராமர் கோவில் என்பதை ராமர் மீது இருக்கக்கூடிய பற்றை தன்னுடைய சுய அரசியலுக்காக பயன்படுத்துகிறது. 2024 நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய அரசியலுக்காக, தன்னுடைய நாடாளுமன்ற தேர்தல் செயல்பாடுகளுக்காக ராமனை ஒரு பிரச்சார கருவியாக அவர் பயன்படுத்துகிறார்கள். இந்த ராமனே மோடியை மணிக்க மாட்டார். நீ வந்து ஏடா என்ன போய் வந்து நீ ஏன் அரசியலுக்கு பயன்படுத்துறது தான் கேள்வி. அது இது ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து சங்கராச்சாரியர் பேசக்கூடிய இடமா இருக்கு. இதனால்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன ஆரம்பத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது குறித்து வந்து அழைப்பில் வந்த உடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக சொன்னியது, நீங்கள் வந்து மத விஷயங்கள் வந்து அரசியல் தலையிடக்கூடாது, மத நம்பிக்கை வேறு அரசியல் வேறு, அரசியலே மதத்திற்காக பயன்படுத்தக்கூடிய செயல்பாடை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நிகழ்வில் பங்கேற்க மாட்டோம் என்பதை முதன் முதலாக உறுதியாக வந்து வெளிப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் மற்ற பல்வேறு அரசியல் கட்சிகளும் அதை பேசியிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை என்னென்னா, கடவுள் வழிபாடு இறை வழிபாடு என்பது என்னென்னா ஒவ்வொருடைய தனிப்பட்ட உரிமை, அதை அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள். அதை வந்து சுய அரசியல் லாபத்திற்காக மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் வந்து அதை பயன்படுத்தி என்பது வந்து என்னன்னா ஏற்கத்தக்கதல்ல என்பது. இல்லை, கான்ஸ்டியூஷன் பென்சன் அடிப்படையில் தான் நாங்கள் பண்றோம். அவங்க என்ன எங்களுக்கு வழிகாட்டுறாங்களோ அந்த வழிகாட்டுறது தான் நாங்கள் பின்பற்றோம். ராமர் கோயில் விஷயங்கள்லேருந்து அண்ணாமலை சொல்றாரு. கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்ன சொன்ன தீர்ப்பு இல்லை, வானதியாவோட அதை இடத்துல பேசினாங்க. நீதிமன்றம் வந்து என்ன பேசுன்னு சொன்னால் வந்து, அந்த தீர்ப்பில் வந்து பாபரி மசூதி இடித்தது என்பது பெரும் சட்ட மீறல் என சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. ஏற்கனவே 400 ஆண்டுகளாக இருந்த ஒரு பாபரி மசூதியை இடித்து விட்டு தான் நீங்கள் கோவிலில் கட்டுறீங்க. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே வந்ததுன்னா இது பெரும் சட்ட விதி மீறல், அந்த மசூதியை இடித்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த அரசாங்கம்? ஒரு கோவில் கட்டுறதுக்கு முன்பாக அங்கிருந்த மசூதியை இடித்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னதே செய்யலை. ரெண்டாவது, இந்த கோவில் கட்டுவது முழுக்கன்னா ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு ட்ரஸ்டின் பேரில் தான் அதை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இங்கே எதுக்கு வந்து பிரதமர் போகணும்? நம்ம அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடிக்கல் நாட்டு நடக்கும்போது நம்ம சொன்னோம், இப்போ கோவிட் டைம் இருந்தது, நீங்கள் பிரதமர் ஏன் அந்த அடிக்கல் நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, முதலமைச்சர் ஏன் போகிறீங்க? கோவில் கட்டுவதுக்கு என்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அந்த அறக்கட்டளை அதை மேற்கொள்ள போகிறாங்க. அறக்கட்டளையினுடைய ஒரு நிகழ்ச்சியை தன்னுடைய கட்சி நிகழ்ச்சியாக, தன்னுடைய ஆட்சியினுடைய நிகழ்ச்சியாக மாற்ற வேண்டியது ஏன் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்பியது. எனவே அண்ணாமலை அவர்களோ அல்லது வானதி அவர்களோ பேசக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து என்னன்னா அவர்கள் மறைத்து பேசுகிறார்கள். சட்ட ரீதியான உரையாடலை வந்து என்னன்னா அவர்கள் மறுத்து அவர்களுடைய சுய அரசியலுக்காக கடவுள் ராமர் அவர்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதான் அந்த விஷயம். இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் பாடத்திட்டத்திலிருந்து உண்மையான வரலாறை நீக்கிவிட்டு புல்புல் பறவை சாவர்கர் போன்ற கட்டும் கதைகளை இணைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து கேரள அரசாங்கம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வந்து நாங்கள் பாடத்திட்டத்தில் இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அரசியலமைப்பு சாசனத்துடைய முகப்புறவே பள்ளி பாட புத்தகங்களில் வந்து கேரள மாநில அரசாங்கம் வந்து கொண்டு வருதுன்ற எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு. ஏன்னா நம்ம இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எதன் அடிப்படையில் செயல்படுகிறோம், எந்த வழிகாட்டில் அடிப்படையில் செயல்படுனா நம்முடைய அரசியலமைப்பு சாசனம் தான் நம்முடைய வழிகாட்டு. அது என்ன எதுவாக இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நடக்கணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஏற்றுக்கொண்டு தான் அதை வந்து கவர்மெண்ட் நடத்தணும், செயல்படுத்துகிறோம். அப்போ அந்த அரசியலமைப்பு சாசனத்தினுடைய அடிப்படைகளை நம்ம வந்து பள்ளி பாடப்பத்தில் கொண்டு செல்வது என்பது அவசியமான ஒன்று. அரசியலமைப்பு சாசனத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னால், அரசியலமைப்பு சாசனம் எங்கேருந்து உருவாயிருக்கு? யாரோ ஒரு சில நபரில் உதித்த விஷயமா? எப்படி உருவாக்குனார்கள்? நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் வந்து கான்ஸ்டியூஷன் அவங்க எப்படி உருவாக்குறாங்கன்னா, அதில் உருவாக்க அரசியலமைப்பு சாசனத்தில் கொடுக்கப்பட்ட உரிமைகள்லாம் எதன் பிரதிபலிப்பு என்றால், நாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்து விடுதலை போராட்டம் நடத்தணும். அப்போது விடுதலை போராட்டத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வந்து பங்கெடுக்கிறாங்க. அந்த மக்கள்னு சொன்னால், அப்படி போராட்டத்தில் பங்கெடுக்கும் போது சுதந்திரம் அடைந்தால், இந்தியா அந்நிய ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் அடைந்தால் இந்த நாட்டில் தங்களுக்கான என்ன விதமான உரிமைகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு தான், அதாவது விடுதலை போராட்டத்தினுடைய பங்கேற்ற மக்களுடைய எதிர்பார்ப்பை தான் அரசியல் அமைப்பு சாசனம் வந்துன்னா அதை உறுதியளித்திருக்கிறது. மிக பரவலான விஷயங்கள் அதை உறுதியளித்திருக்கிறது. அந்த உறுதியளித்த விஷயங்களை வந்துன்னா ஒவ்வொரு தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டியது வந்து அவசியம். இது ஏதோ வழக்கறிஞர்கள் மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா, இல்லை சட்ட
நிபுணர்கள், அரசியல் நிபுணர்கள் மட்டும் பேசுவது மட்டும் இந்திய குடிமக்கள் அனைவரும் அந்த கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கேரள அரசாங்கம் இன்றைக்கு வந்து அந்த ஒரு முயற்சி வந்து பாடப்புத்தகம் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசாங்கம் பாடப்புத்தகத்தில் பல்வேறு கருத்துக்களை வந்து நீக்கக்கூடிய வேலையை நடத்துனாங்க. இப்போ வந்து என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமான வரலாற்று உண்மைகளை வந்து நீக்கக்கூடிய வகையில் பல்வேறு பக்கங்கள் வந்துன்னா அவங்க அப்படியே இந்த மாணவர்கள் அதிகமாக புக்கு எடுத்து போகிறாங்க, எனவே பாட சுமையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர்களுடைய அரசியலுக்கு எதெல்லாம் வந்து பிரச்சனையாகுமோ அல்லது ஒரு படிக்கக்கூடிய மாணவியோ மாணவனோ ஒரு அறிவியல் பாடப்புத்தகத்தை, வரலாற்று பாடப்புத்தகத்தை, மொழி பாடப்புத்தகத்தை படிக்கும்போது எதையெல்லாம் அவருடைய சிந்தனையை தூண்டும் விதமாக இருக்குமோ அந்த பாடப்பிரிவுகள் எல்லாம் நீக்கக்கூடிய வேலையை வந்து ஒன்றிய அரசாங்கம் செய்துவிட்டது. அப்போ கேரள அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, நீ எந்த பாடப்புத்தகம் நீக்கிறியோ அதையெல்லாம் நான் சப்ளிமெண்ட்டாக டைப் பண்ணி நாங்கள் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொடுத்தாங்க. இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் அரசியல் ரீதியாகவும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டுக்கூடிய சூழலில் நம்ம நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாறை மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் அதனுடைய பிரதிபலிப்பாக இந்திய அரசியலமைப்பு சாசனம் இருக்கிறது என்பதை வந்து பள்ளி மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வகையில் தான் இந்த பள்ளியினுடைய புத்தகங்கள் வந்துன்னா அதன் முகப்புறையை வந்து கொண்டு போகிற சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சாசனத்தினுடைய அடிப்படை அம்சங்களை பாடத்திட்டத்தில் கொண்டு செல்வதற்காக இடது முன்னணி அரசாங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையான அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. இது ஜனநாயகத்தை பாதுகாப்பதும் எதிர்கால தலைமுறை கொண்டு செல்வதற்கான ஒரு நடவடிக்கை, இது போற்றத்தக்க நடவடிக்கை தான். பல்வேறு செய்திகளை நம்முடன் பகிர்ந்திருக்கிறார், தொடர்ந்து நன்றி. செல்வது தெலுங்கு சொல் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் பல்வேறு செய்திகளுடன் சந்திப்போம்.